வெல்கம் டு குட் ஹார்ட் குட் ஹெல்த். சர்க்கார் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு உறுதியான தகவல் கிடைத்த பிறகு இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். என்ன அப்படின்னா, இந்த சர்க்காரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்து சர்க்கார்னு நேம் வச்சதுக்கு பிறகும், இந்த ஆடியோ லான்ச் நடைபெற்றதுக்கு பிறகும் இந்த படத்தின் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா சர்க்கார் அப்படின்னு வச்சுட்டு விஜய் எந்த சர்க்காரை குறிப்பிடுறாரு அப்படின்னு அது ஒரு விவாதமாச்சு. அதுக்கப்புறம் அவர் ஆடியோ லான்ச்சில் பேசினது அது ஒரு அரசியலோடு சம்மந்தப்படுத்தப்பட்டு வரும்பொழுது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம், இந்த படத்தை கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க வந்து எதிர்பார்ப்புங்க, அது யாராக இருக்கும்? ஏன்னா லாஸ்ட் டைம் மெர்சில் வந்து இவங்க எதிர்த்தாங்கல்ல, நம்ம பிஜேபிக்காரவங்க எதிர்த்தாங்க. கத்தியை வந்து திடீர்னு லைக்கா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இயக்கங்கள்லாம் எதிர்த்தாங்க. துப்பாக்கியை இஸ்லாமிய மக்கள் எதிர்த்தாங்க அப்படின்னு விஷயம் இருக்கும்போது சர்க்காரை யார் எதிர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா கண்டிப்பாக இதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பான், படத்தை வந்து அவ்வளோ ஈஸியாலாம் ரிலீஸ் பண்ண விட மாட்டான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு புதுசாக ஒருத்தர் வந்தார். ஒரு இந்த கதையே என்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கோணத்தில் இந்த பிரச்சனை உருவாச்சு. இதை வந்து பாக்யராஜ் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த விஷயம் வரும்போது அவருக்கு அது ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கு, இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து வெளியில் போக விடாமல் அப்படியே முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்திருக்காரு. அவர் சொல்கிறது பிரகாரம் தான் தெரியுது, நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காரு. ஆனால் என்னென்னா, முருகதாஸ் வந்து விடாப்படியாக இல்லை இல்லை இது ஏன் கதை தான் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாகவும் இருந்திருக்காரு. அப்போ தான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருடைய அந்த கதையும் படிக்கணும் அப்படிங்கும்போது இவருடைய ஸ்னாப்ஸையும் அவருடைய பவுன்ஸ் ஸ்கிரிப்டையும் படிச்சிருக்காங்க. படித்ததுக்கு பிறகு பாக்யராஜ் தெளிவாக இது ரெண்டும் ஒரே கண்டென்ட் தான் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்ததுனால அந்த ஒரு வாட்ஸ்அப்பில் அது வந்துடுச்சு, பாக்யராஜ் கொடுத்த அந்த லெட்டர். இதுதான் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு மிகப்பெரிய இது வெயிட்டேஜ் ஆகிடுச்சு வருண் ராஜேந்திரனுக்கு. இப்போ இதோடு அவர் போகும்போது கண்டிப்பாக கோர்ட்டுக்கு அவர் பக்கம் கேஸ் மாறினாலும் மாறும். ஆனால் என்னென்னா இந்த பக்கம் பெரிய பெரிய ஆட்கள், அவர் சின்ன வாய்ப்பு தேடும் இயக்குனர் அப்படிங்கும்போது இதை ஜெயிச்சுருவாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இது ஏதோ ஒரு பிரச்சனையாகி படம் நின்றுடுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்தது. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த விஷயத்தை எப்படியாவது இவங்க முடிச்சுருவாங்க அப்படின்னா, எதிர்பாராத விதமாக முருகதாஸ் வந்து இதை எப்படி முடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்போ எப்படின்னா, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 30 seconds கார்டு போட போகிறாங்க. அது என்னென்னா, சர்க்கார் படத்தின் கதை, செங்கோல் படத்தின் கதை, அந்த கரு வந்து ஒன்றாக இருக்குது. என்னென்னா, ஹீரோவுடைய ஓட்டை வந்து வேற ஒருத்தவங்க போட்டதுனால ஹீரோ அதற்கு பிறகு எடுக்கிற முடிவு அப்படிங்கிற விஷயம், அதாவது ஹீரோவோட ஓட்டை மாற்றி போட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கரு. அதனால் இந்த கருக்காக இவருக்கு கிரெடிட் கொடுக்குற மாதிரி அந்த ஸ்லைடை உருவாக்குறாங்க. எப்படின்னா, இதை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே யோசித்து இவரும் செங்கோலுங்கிற ஒரு டைட்டிலில் இது பண்ணதுனால அவருக்கு என்னுடைய நன்றிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இது சொருவி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ பர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஆனால் இதில் வந்து வருண் ராஜேந்திரன் இது அதோடு மட்டும் இல்லை, அவர் 30 லட்ச ரூபா டிமாண்டும் பண்ணியிருந்தார். அது பற்றி எதுவும் வெளியே வரலை, அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனாலும் இந்த விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயம், இப்போ 96ங்கிற ஒரு படத்துக்கு கூட இதுமாரி கதை என்னது அப்படின்னு வந்தாங்க. ஆனால் அவங்க யார் அது, இது வந்து மீடியாவில் பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகலை. மற்ற எந்த ஆக்டர் படத்துக்கும் அதுமாரி ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது, பர்டிகுலராக அது விஜய் படத்துக்கு மட்டும் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் திருப்பி திருப்பி ஒரு கேள்வியாக திருப்பி எடுத்து வைக்கப்படுது. அப்போ விஜய் படங்கும் பொழுது எதிர்க்கிறதுக்கு நிறைய பேர் வராங்களா ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. இருந்தாலும் இந்த விஷயத்தை முருகதாஸ் வந்து பாக்யராஜ் சொன்ன மாதிரி ரொம்ப ஆரம்பத்திலே இது, ஏன்னா பாக்யராஜ் ஆரம்பத்தில் இவர் கொடுத்த கோரிக்கை தான் அந்த ஏதோ ஒரு டைட்டிலில் சேர்க்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. அதை அப்படியும் பண்ணியிருக்கலாம், ஆனால் அன்னைக்கு விட்டுட்டு இவ்வளோ விஷயம் வந்து இந்த விஷயத்தை முடிச்சிருக்கிறது வந்து இப்போ என்னென்னலாம் முருகதாஸுக்கு இப்போ லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேர் வந்து முருகதாஸை சந்தேகப்படுற மாதிரி கேள்விகள் கேட்குறதுக்கு அவர் இடம் கொடுத்தது. ரெண்டாவது வந்து இதுதான் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான விஷயம், சர்க்கார் படத்தின் கதையே படத்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 80% வெளியில் வந்ததும் வந்து இதெல்லாம் முருகதாஸுக்கு வந்து லாஸ் தான். ஒரு ரூம்குள்ளே அதை அழகாக முடிச்சிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய
விஷயங்கள் நடந்திருக்காது. இன்னொன்று, இது விஜய் ஃபேன்ஸுக்கும் பர்சனலாக ஒரு மாதிரி, அவங்களும் பணம் வருமா வராதாங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் உட்புகாமல் ஒரு செலிப்ரேஷன் மூட்லேயே இருந்து படத்தை வரவேற்றுருக்கலாம். இது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து ஒரு பிரச்சனை பின்னாடி வரும் அப்படின்னு தெரிஞ்சு அதை எதிர்பார்த்து நம்ம முறியடிக்கிறோம் அப்படின்னா, நாம் உண்மையாலே அதில் ஹானஸ்ட்டாக இருந்தோம்னா ஓகே. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அமைக்கப்புக்கெல்லாம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா அதை பின்பற்றுறது தான் நல்லது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கும் தகவல். எனிவே, எது எப்படி இருந்தாலும் படம் வந்து தீபாவளிக்கு வெளியில் வரப்போகுது. நன்றி, வணக்கம். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.